2000 ரூபாய் நோட்டுகள் திரும்ப பெறப்படுவதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள நிலையில் 10 ரூபாய் நாணயம் செல்லுமா செல்லாதா என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது குறித்து மக்கள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். ஒரு சில மாவட்டங்களில் வாங்குறாங்க, ஒரு சில மாவட்டங்களில் சுத்தமாக வாங்க மாட்டேன்றாங்க. இது என்னன்னு கேட்டோம்னா பயப்படுறாங்க, இந்த காயின் செல்லாது அப்படின்னு யாரோ கலைப்பு விட்ட புரளினால இவங்க பயந்துகிட்டு இந்த 10 ரூபா காயினை கிராமங்களில் பொட்டி கடையில் எங்கேயுமே வாங்க மாட்டேன்றாங்க. தயவு செய்து இது ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க. கஸ்டமர் வந்து 10 ரூபீஸ் காயின் கொடுக்குறாங்க, ஆனால் நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் ரிட்டர்ன் வந்து வேற யாருக்காவது அந்த 10 ரூபீஸ் காயின் கொடுத்தா அது கட்டாயமாக கொடுத்து திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றாங்க. அது என்கிட்ட இப்போ ஒரு 50 இல்லை 60 காயின், 10 ரூபீஸ் காயின் என்கிட்டே இருக்குது. அது ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் சும்மா காயின் கலெக்ஷன் மாதிரி அதை சேர்த்து தான் வச்சிட்ருக்கேன். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் இப்போ அந்த பேங்க்கில் போய் தான் இப்போ அது அதுக்காக பேங்க்குக்கு போனால் கூட அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணுமா இல்லை என்ன அதுவும் தெரிய மாட்டேன்து. சென்னைக்கு எடுத்துகிட்டு போனால் தான் மாற்ற முடியும். சென்னையில் ஆனால் வாங்குறாங்க. இதுக்காக நாங்கள் 10 ரூபாய் காயின்லாம் சென்னைக்கு போகும்போது தான் எடுத்துகிட்டு போக முடியுமா? அதுக்கு வந்து இப்போ 10 ரூபாய் காயின் வா செல்லும் செல்லாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கலை அப்படின்னா சத்தம் அதிகமாக கொடுக்குறாங்க. திடீர்னு 2000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்கள் 2000 ரூபா நோட்டெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுது, அது செல்லாதுன்றதுனால எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் 10 ரூபா காயின் கூட செல்லாதுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, யாரும் வாங்க மாறுக்கிறாங்க. அதில் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அது ஒரு சுற்றறிக்கையை அனுப்பி அந்த காயினை வந்து பொதுமக்கள்கிட்டருந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கடைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அதை வந்து ஒரு சுற்றறிக்கை மாதிரி அனுப்பி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும்.